உணர்வு லெவல் இன்க்ரீஸ் பண்றது சொல்லுங்க தம்பி. உணர்வு லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை, உணர்வு நிலையிலேயே இருக்கணும். உணர்வு நிலையிலலாம் இருக்கிறதுனா என்ன, வாயில பேசக்கூடாது, உணர்வு நிலையிலேயே இருக்கணும். உணர்வுனா என்ன, எங்க உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கன்றது இது வாயில சொல்றது. ஏன் அவனை பிடிச்சிருக்குன்றத கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க, எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான், வரும்போது எனக்கு வேணுங்கிற பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்கு வந்திருந்தா ரொம்ப எதேச்சியா ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்கன்னு நீங்க அந்த சம்பவத்தை நடக்கும் உணர்வு நிலைக்கு போயிடுவீங்க. அப்போ வாயிலேயே பேசிக்கிட்டு இருக்காதிங்க, ஹெட் தான் வேலை செய்யும். உணர்வு நிலைனா இதயம் சம்பந்தப்பட்டது, அனாகதா சக்கராது. ஸோ அந்த விஷயத்தை நினைக்கும் போது உணர்வு நிலை கூட கனெக்ட் ஆகிடுது. இவ்வளவுதான் உணர்வு நிலை கூட கனெக்ட் ஆகுது, நீங்க போட்டு குழப்பிக்கணுன்றதே இல்லை. நல்ல கேள்வி ஜெய் கார்த்திக். இஸ் தேர் எனி லிமிட் ஃபார் த எஃபிஷியன்சி ஆஃப் ஹியூமன் பிரெயின்? ஹியூமன் பிரெயின்றது இன்னைக்கு எல்லாரும் 5%க்குள்ளதான் பயன்படுத்திருக்காங்கன்றாங்க. இன்னும் அது போக 95 பொட்டன்ஷியல் பயன்படுத்தாமல் இருக்கு. இதை தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஹியூமன் பிரெயினுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை விட மிகப்பெரிய ஆற்றலும் சக்தியும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, அது மிகப்பெரிய ரகசியங்க, ஒளி. இட்ஸ் கால்டு லைட். லைட்ல அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட கிடையாது, நானோ செகண்ட்ஸ்ல ஒரு பல லட்சம் இன்ஃபர்மேஷன் உங்க தலைக்குள்ள இறங்கும். ஸோ அந்த நிலையெல்லாம் நீங்க தவத்தோட உச்ச நிலைக்கு போகும்போது உங்களுக்கே புரிய வரும், பல விஷயங்கள் உங்களுக்கு பேசும் அது. ஸோ மூளையை பயன்படுத்தி ஒளி பேசுமே தவிர மூளை பேசாது. இது மாபெரும் சயின்ஸு. இப்போ சொன்னால் பல விஞ்ஞானிகள் ஏற்றுக்க மாட்டாங்க, மூளை தானே பேசுது வைக்கிதும்பாங்க. அஞ்ஞானத்தை தாண்டியது தான் மெயின் ஞானம். அது எப்படி அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஏங்க நான் தயிருங்கன்றாங்க, ஆனால் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தயிருன்றது நம்ம விஞ்ஞானம், தயிர் பால்ல இருந்து தான்ப்பா வந்தது. மெயின் ஞானம்ன்றது பால் தான். இன்னும் டீட்டெயிலாக போனீங்கன்னா பசு, பசுவை தாண்டி இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போனீங்கன்னா ஆட்டம்ஸு சேர்க்கை போகுங்க, பெரிய கான்செப்டுங்க. அது பேஸ் எல்லாத்துக்கும் மெயின் ஞானம் மட்டும்தான். ரஷ்மி எஸ் ஹூ இஸ் யுவர் குரு? ஓம் தத் சத் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், கைலாச கோணா அப்படின்ற அருவியில், ஆந்திரா பார்டர், சித்தூர், அதுல வந்து ஜீவசமாதியா இருக்காரு. என்னுடைய சர்க்குருநாதர் அவர் தான். அவருடைய வழிகாட்டுதல்னாலதான் பல குருமார்களை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்தூல குருமார்களை சந்திச்சிருக்கேன். மற்ற ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய பல குருமார்களை சூட்சம ரீதியாக மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இது எல்லாத்துக்கும் பேஸ் என்னுடைய சர்க்குருநாதர். ஓம் தத் சத் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், அவர் தான் என்னுடைய குரு. பல பேர் இதை ரிவியல் பண்ண மாட்டாங்க, பட் திஸ் இஸ் த ட்ரூத். ஹீ இஸ் மை குரு. ஃபியர் அபவுட் டெத் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? நட்சத்திரம், நல்ல கேள்வி. இதுக்கு ஒரே பதில் சிம்பிளா சொல்றேன், ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம வாய்ப்பு கிடைக்கும் ஃப்ரீயா பேசுவோம். இப்போ உங்க வயிற்றுல ஒருத்த ஓங்கி கத்தி வச்சு குத்துறான்னு வச்சுப்போம், என்ன ஆகும் உங்களுக்கு? வலிக்கும், ரத்தம் வரும், டக்குன்னு பார்த்தா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறீங்க, கனவுன்னு தெரியுது. அவ்வளவு நேரம் பயந்து அலறி அடிச்சுட்டு இருப்பீங்க, கனவுன்னு தெரிஞ்சோடனே அந்த பயம் போகுதா இல்லையா உங்களுக்கு? நிச்சயமாக போகும், அவ்வளவுதான். மரணம் என்பதும் ஒன்றும் இல்லை, ஒரு கனவுன்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயமே போயிடும். இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் மெயின் ஞானம். கூடிய விரைவில் அதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம பேசிடுவோம். ரஹ்மான் அல்லாஹ், எல்லாமே தெரியுது ப்ரோ, அது பாவம் இது புண்ணியம். இனி நாங்கள் என்ன பண்ணணும் லைஃப்பில்? நீங்கள் வந்தது ஒரே வேலையை பண்ணுறதுக்கு தான், குழந்தைகளை பெற்று கல்யாணம் செய்து, குழந்தைகளை பெற்று சாப்பாடு நல்லா சாப்பிட்டு ஊர் சுற்றி பார்த்து அமெரிக்கா ஜப்பான்லாம் போகிறதுக்காக நம்ம வரல. இதெல்லாம் சும்மா என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக வச்சுக்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய தலையாய கடமை என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்னா, பிறவி இல்லா பெருவாழ்வு, மறுபடியும் அடுத்த ஜென்மம் இல்லாத ஒரு நிலைக்கு போகணும். ஸோ அதான் பிறவியில்லா பெருவாழ்வு அப்படின்ற அந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். அந்த வேலைக்காக மட்டும்தான் இந்த உடம்பை எடுத்திருக்கோம். இதை நான் ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மான்னு அது பார்த்துருங்க. அது பார்த்தீங்கன்னா அது டீட்டெயில்டாக புரியும். நம்ம வந்தது அந்த வேலைக்காக தான். அதுக்காக இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுங்கன்னு நான் சொல்லலை. குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பார்த்துங்க. குடும்பத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு கையில் பிடிச்சிருங்க, சேமாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். குடும்பத்தையும் ஜெயிச்சிருவீங்க, உலகத்தையும் ஜெயிச்சிருங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஜெயிச்சிருவீங்க. வாழ்ந்து கொண்டே இருங்க. மெயினாக இந்த இறப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உறக்கத்தை போன்றது. உறக்கத்துலேருந்து முழிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கேஷுவலாக இருக்கோ
அதே போலதான் இந்த இந்த இறப்பு அப்படின்றது ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு தூக்கங்க. முழிச்சிட்டீங்கன்னா வேற இடத்துல எந்திரிப்பீங்க, வேற டைமென்ஷன்ல எந்திரிப்பீங்க. அன்பு நண்பர் திருமாறன் அருமையான ஒரு விளக்கம் அவர் காட்டாரு. உறங்குவது போலும் சாக்காடும், உறங்கி விழிப்பது போலும் பிறப்பும் திருக்குறள் சொல்லுது. அதுக்குண்டான அர்த்தம் அதுதான். திருக்குறள் 339வது திருக்குறள் துறவுறவியல்ன்றதுல அருமையான நண்பர், அருமையான மாப்பிள்ள வேற சூப்பரா எடுத்து காமிச்சிருக்கிறாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. மெயினா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீக்கணும்னா முதல்ல உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 அவசியங்க. குலதெய்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. உங்க குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை தான் குலதெய்வம் சொல்றாங்க. இப்போ ஒரு பிஎம் இருக்கிறாருன்னா அவருக்குன்னு சில பவர் இருக்கும், ஆனா எம்எல்ஏ தான் உங்க ஏரியால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கியூர் பண்ணுவார், கரெக்டா? அந்த மாதிரி உங்களோட குலதெய்வம் ஒன்று இருக்கும். குலதெய்வம் தெரிஞ்சா குலதெய்வத்தை கும்பிடுங்க. குலதெய்வம் தெரியவில்லை என்றால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க, சில மனிதர்கள் இருக்காங்க, சில ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, சில ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போனீங்கன்னா பக்காவ கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தங்களோட நம்பர் சொல்றேன், அகஸ்தியர் ஜோதிட நிலையம் சொல்லிட்டு சென்னையில இருக்கு. அவங்க போன் கால்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வெளிநாட்டுகள்ல இருந்தே கால் பண்ணி வந்து உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை கியூர் பண்ணி தராங்க, பல பலன்கள் சொல்றாங்க. அகஸ்தியர் ஜோதிட நிலையம் வேதவாக்கு வேந்தன் வேலுச்சாமி, அவர் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க, 9283737724. மறுபடியும் சொல்றேன், 9283737724. வேதவாக்கு வேந்தன் வேலுச்சாமி, அகஸ்தியர் ஜோதிடம். இவர் வந்து ரொம்ப எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, உங்களோட குலதெய்வத்தை முதல்ல கண்டுபிடிச்சு கும்பிட ஆரம்பிங்க. உங்க குலதெய்வம் தான் உங்களுக்கு வேணுங்கிற மொத்த செல்வத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இப்போதையும் உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பிரச்சனை இருக்கும், பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அப்படி இல்லாட்டின்னா ஏதாவது உடல் பிரச்சனை. இதை கியூர் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்க குலதெய்வத்துக்கு மட்டும்தான் முதல் படியாக இருக்கு. அதனால எந்த யாகம் எது பண்றதா இருந்தாலும் முதல்ல உங்க குலதெய்வத்தை கூப்பிடுவாங்க, எந்த ஐயருமே. சோ இதை நம்பிக்கையோடு குலதெய்வத்தோடு கூப்பிடுங்க. நீ இவர்கிட்டயே குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, வேற ஜோதிடர்கள் பக்காவா தெரிஞ்சுக்கிட்டனாலும் நீ அங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப மெயின், குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியமானது, மைண்ட்ல வச்சுக்கோங்க. கார்த்தியா முனுசாமி, நல்ல கேள்வி. கேன் ஒன் கெட் என்லைட்மெண்ட் ஈவன் பை லிவிங் திஸ் நார்மல் லைஃப்? 200%. நான் ஏதாவது ஸ்பெஷலா ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா, நான் ஏதாவது சாமியார் மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது என்னை வந்து காம் பண்ணிருக்கேனா, இல்ல வந்து என்னை வந்து க்ரூமிங் பண்ணிருக்கேனா? ஞானத்திற்கும் வெளி உடலுக்கும் அழகுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே, இந்த பிறவியில் இருந்து கொண்டே, குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஞானம் அடைவது மிக 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 சுலபம். ஏன் அப்படின்னா, மனசு ஃபுல்லா ஆசையை வச்சுட்டு தீர்க்க முடியாம அங்கே இல்லாம இங்கே இல்லாம கஷ்டப்படுறதுக்கு ஆசைகளை பூரா அனுபவிச்சு தீர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஜி. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஞானம் என்பது மிகவும் சுலபம். அதனால எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்காம அனுபவிச்சு கழிச்சு தீர்த்துருங்க, இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு.